கலை சொந்தங்கள் அனைவருக்குமே இனிய மாலை வணக்கம். நான் வந்து ஸ்ரீ சர்வசக்தி நாடக மன்றத்திலேருந்து ஷகிலா பேசுகிறேன். நான் நாடகத்துறையில் கிட்டத்தட்ட 11 வருஷமாக இருக்கிறேன். நாடகத்துறையில் எனக்கு எல்லா வேஷமும் ஆடுவேன். சோகம் ஆடுறவங்க வரலன்னா கூட அந்த வேஷத்தை மாற்றி ஆடுற அளவுக்கு கலைவாணியோட அருளால் ஆண்டவம் பண்ணித்தர நான் நல்லா இருக்கிறேன். நான் என்னுடைய ஊர் வந்து உத்தரமேரூர் பக்கத்தில் ஆரியன் கண்டிகை என்ற கிராமம். எனக்கு உடன் பிறந்தவர்கள் ரெண்டு பேரும் அக்கா. நான் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி, நான் ஒரு ஆள். ஃபிசியோதெரப்பி படிச்சிருக்கேன். ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு ஒரு வருஷம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன். தி அசோசியேஷன் ஆஃப் பீப்புள் வித் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நாடகத்துறையின் மீது உள்ள ரொம்ப அதிகப்படியான ஆர்வத்தால் தான் நான் நாடகத்துறைக்கு வந்தேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு நாடகம்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் எங்கன்னா நாடகம்னா அதோட ஆர்வமாகவே போய் பார்ப்பேன். எந்த ஊரில் எங்கே ஆனாலும் சரி போயிட்டு எங்கள் வீட்டில் யாருனா போனால் அவங்க கூட அழுது இது புரண்டு போய் பார்ப்பேன். அந்தளவுக்கு நாடகத்துறையில் எனக்கு ஃபஸ்ட்டு ஈடுபாடு வந்தது. இப்போது ஃபஸ்ட்டு நான் நாடகத்துறையில் சேர்ந்தப்போ ஸ்ரீ தேவி நாடக மன்றம், ஸ்ரீ தேவி நாடக மன்றத்தில் எனக்கு குருவாக இருந்தவங்க கொவ்வலை மணின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாத்தியார், வில்லன் வேஷக்காரர். அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் நாடகத்துக்கு போந்து சேர்ந்த புதுசில் முதல் மேடையிலேயே பாட்டு பாடுவாங்களா இல்லையான்னு தெரியாமல் எல்லாருமே என்னையே கவனித்த போது நான் பாட்டு பாடி டான்ஸ் ஆனேன். எல்லாருமே கிளாப் பண்ணாங்க, பரவாயில்ல சுதியோடு பாடுற, நல்லா பாரு, இன்னொன்று இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாடகம் ஆடிட்டு மற்ற வேஷங்கள் வெளியே போகும்போது நான் உள்ளே உட்கார மாட்டேன். நான் சேர்ந்த புதுசில் மேலே உக்காந்து யார் யார் என்ன பண்ணுறாங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன பேசுகிறாங்க எல்லாத்தையுமே கரெக்டாக உன்னிப்பாக பார்ப்பேன். உன்னிப்பாக பார்த்து அந்த வேஷம் நம்மளை விடுவாங்களான்னு சொல்லிட்டு இயங்கியிருக்கிற நாள்லாம் எத்தனையோ நாள். அது போல் கலை மேலே உள்ள ஆர்வத்தால் நான் ரொம்ப நாள் இயங்கியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நாடகத்துறை சேர்ந்த புதுசில் சில பேர், ஆமாம் திருநங்கையாக இருக்குது, இதுக்கு என்ன தெரியும், இது என்ன செய்ய போகுது, என்ன தொழில் ஆடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டவங்க, பின்னாடி பேசினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே நான் நல்லா அவங்களுக்கு ஈக்குவலாக நாடகத்துறையில் கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கிறேன். இப்போ என்னை அந்த மாதிரி பேசினவங்க எல்லாருமே என்னை பாராட்டுறாங்க, பரவாயில்ல ஷகிலா நான் என்னமோ நினச்சேன், பரவாயில்ல நல்லா பண்ணுற, தாசி வேஷத்தில் எனக்கு நல்ல பேர், அதுக்கப்புறம் புராணத்தில் எல்லா வேஷமும் ஆடுவேன், டான்ஸ் முதற்கொண்டு எல்லாமே எனக்கு ஆண்டவ புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாக இந்த கலைத்துறையில் சூப்பராக நல்லபடியாக செய்வேன். ஒரு சங்கரி நாடகம் பண்ணுறோம் பாப்பா, அவங்கள மணி ஐயா அவர்கள் அவர்கள் தான் என்னை முதல்ல நாடகத்துறைக்கு கூட்டின் போய் சேர்த்தது. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு பாப்பா, அவங்கள ஹார்மோனிஸ்டர் கலை நண்மணி விருது வாங்கின ஒரு தான் என்னை நாடகத்துறைக்கு கூட்டின்னு போயிட்டு நாடகத்துறையில் சேர்த்தது. மற்றபடி எனக்கு ஆசிரியராக இருந்தவர் கோவலைமணி ஐயா அவர்கள் தான், அவர்களை தான் நான் என்றைக்குமே சொல்லுவேன். அதுக்கப்புறம் சங்கரி நாடக மன்றத்துலேயும் எனக்குன்னு ஒரு இடம் இருந்தது, எனக்குன்னு ஒரு பேர் நல்லா இருந்தது. இன்னி இப்போது ஸ்ரீ சர்வசக்தி நாடக மன்றம் என்னோடய தாய் வீடு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் 3 வருஷமாக இந்த கம்பெனியில் இருக்கேன், 4வது வருஷம் பயணிக்க போகிறேன். இன்னும் 3 வருஷமாக இந்த கம்பெனியில் இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை. இங்கே இருக்கிற முதலாளியும் சரி, சக நடிகர்களும் சரி, எனக்கு எதுவுமே இல்லை. நான் எது ஒன்று சொன்னாலும் கேட்பாங்க, அவங்க சொன்னாலும் நான் கேட்டுக்கின்னு ஒரு நல்ல இன்வால்மெண்ட்டோடு நல்ல ஒரு குடும்பமாக நடத்திட்டுருக்கோம் இந்த கம்பெனி. இந்த கம்பெனி எங்கே போனாலும் நல்ல பேர் எடுத்துன்னு வருது. எல்லா கதைகளும் ஆடக்கூடிய ஒரு கம்பெனி ஸ்ரீ சர்வசக்தி நாடகம். புராணம் நாவல்ஸ் எல்லாமே எந்த கதை எடுத்தாலும் ஆடக்கூடிய ஒரு ஒரு அருமையான கம்பெனி. எனக்கு எந்த குறையும் இல்லை இந்த கம்பெனியில். ஆண்ட முனியத்தில் நல்லா இருக்கிறேன். உற்ற துணையாக இருக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர், அன்பு. அன்புன்னு சொல்லிட்டு அவரும் நானும் தான் ஒன்றா வந்தோம், ஒன்றா இருக்கிறோம். இது 3 வருஷமாக இருக்கிறோம், 5 வருஷமாக இருக்கிறோம். இந்த கம்பெனி வந்து 3 வருஷமாக இருக்கிறோம், குறை இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்குது. நாடக மேக்கப்பெல்லாம் எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல, பார்த்ததை அப்படியே இப்போ கண்ணால் பார்த்து நானே போடுவேன் மேக்கப்பெல்லாம். நான் இதுக்கு முன்னாடி கரகாட்டத்துக்கு போவேன். ஃபஸ்ட்டு நாடகத்துறைக்கு வராதுக்கு முன்னாடி கரகாட்டத்துக்கு போவேன். அந்த கரகாட்டத்தில் வந்து நாங்களே மேக்கப் பண்ணிப்போம். அப்போத்துலேருந்து எனக்கு மேக்கப்னா எனக்கு ரொம்ப நானே அதாவது சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, எனக்கு அந்தளவுக்கு எனக்கு மெச்சூர்டு இருக்குது. எதுவுமே ஈஸி சொல்ல முடியாது, ரெண்டுமே கற்றுக்குனா எது வேணால் ஈஸி ஆகிடும், கஷ்டமானது கூட கற்றுக்குனா ஈஸி ஆகிடும். எனக்கு நாடகத்துறை தான் ரொம்ப பிடிக்கும். நாடகத்துறையில் இன்னும் கற்றுக்காதது எவ்வளவோ இருக்குது, இன்னும் எவ்வளவோ இருக்குதுன்னு சொல்லி இன்னும் ஆர்வமாக இருக்குது. இந்த பாட்டு யாரா எழுதி கொடுப்பாங்களா, இந்த பாட்டு என்ன பாடும்போது அப்படியே கேட்டுன்னு இருப்பேன். அப்படியே பாதி அப்படியே பாடும்போதே அப்படியே மனப்பாடம் பண்ணிவிடுவேன். எனக்கு சினிமா பாட்டுன்னு எடுத்துக்கிட்டால் கதைக்கேற்ற மாதிரி என்ன, சினிமா பாட்டு பொதுவாகவே எனக்கு ஒரு 500-700 பாட்டு தெரியும், 500-700 கிட்ட தெரியும், எல்லாமே பாடுவேன். அதுக்கப்புறம் புராணத்தில் வந்து கதைக்கேற்ற மாதிரி பாட்டுகள், அது எல்லாமே எனக்கு ஆசிரியர் வாத்தியாரங்களாக சொல்லி கொடுத்த மாதிரி
அதுக்கேற்ற மாதிரி பாட்டுகளும் நான் பாடுவேன். நாடகத்துறையில் எனக்கு மறக்க முடியாத அனுபவம்னு சொல்லினா நிறைய இருக்குது. சேத்பட் பக்கம் ஒரு ஊர், நான் அந்த ஊர் பேசுறையே தெரியல. அந்த ஊரில் வந்து கசிங்கிய ரோஜா இல்லை ரோஜாவின் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு நாவல் கதை ஒன்று போட்டாங்க. அந்த நாவல் கதையை விரும்பி கேட்டாங்க அந்த ஊரில். அந்த ஊரில் வில்லி வேஷம், தாசி வேஷம் ஆடி விடிகாலம் நான் என்னை வீட்டுக்கே அனுப்பாமல் எல்லாருமே என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. எல்லாருமே அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் பொம்பளைங்க வயசு பசங்க எல்லாருமே பொண்ணுங்க மட்டும் எல்லாமே என்னை சேர்ந்து என் கூட வீடியோ எடுத்துன்னு என் கூட செல்ஃபி எடுத்துக்கினு என் கூட டான்ஸ் ஆடிக்கினு என்னை வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு எனக்கு தனியாக விடவே இல்லை. என்னை அந்த அளவுக்கு என்னை வந்து உங்களோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்குது, உங்களோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்கள் பண்ணுற அந்த பேச்சு எங்களுக்கு அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை விடவே இல்லை. அவ்வளோ பாசமாக என்னை பார்த்துக்கினாங்க. வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டு ஒரு நாள் இருந்துட்டு போங்கன்னு கூட சொன்னாங்க. நம்பர் கொடுங்கன்னு கேட்டாங்க. செல்ஃபி எடுத்துக்கினாங்க. உங்களை மறக்கவே முடியாதுன்னு கிள்ளி கிள்ளி முத்தம்லாம் கொடுத்துக்கினாங்க. அது வந்து என்னோடய வாழ்க்கையிலே நாடகத்துறையில் ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம்னு நினைக்கிறேன். நான் சந்தோஷத்திலே சந்தோஷம், மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் எல்லாருக்குமே. அந்த ஒரு அனுபவம் வந்து என் லைஃப்பில் மறக்கவே முடியாது அனுபவம். இந்த நேரத்தில் அந்த ஊர் மக்கள் அனைவருக்குமே நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்திருக்கேன். அந்த ஊர் மட்டும் இல்லை, நிறைய ஊரில் என்னை எப்பயுமே வரவேற்பாங்க. என்னை எந்த குறையும் சொன்னதில்லை. காலையில் கை கொடுக்குறவங்கோ எத்தனையோ பேர் வாழ்த்து பேசுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத அனுபவங்க. இந்த கலைத்தொழில் வந்து எனக்கு ஒரு ஷகிலான்னு இருக்காங்கன்னா அவங்களா இவங்க இந்த வேஷம் நல்லா ஆடுவாங்க, இவங்க இந்த கம்பெனியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேரும் புகழும் வாங்கி கொடுத்த ஒரு கம்பெனின்னா ஸ்ரீ சர்வசக்தி நாடகமன்றம் மட்டும்தான் நான் சொல்லுவேன். என்ன ரொம்ப வெளி உலகத்துக்கு ரொம்ப பிரபலமானது. அதுக்கப்புறம் சிவா அம்மு அக்கா அரணியில் இருக்காங்களே, அந்த சிவா அம்மு அக்கா என்னோடய உயிர் ஃப்ரெண்டு மாதிரி அவங்க. அவங்களையும் நான் மறக்க மாட்டேன். என்னை சித்தின்னு தான் கூப்பிடுவாங்க. பாசமாக என்கிட்ட நிறைய குறைகள் அனைத்துமே என்கிட்ட பேசுவாங்க. கம்பெனியில் எதுனா லேட் ஆச்சுனாவோ எதுனாவோ முதல் ஃபோன் எனக்கு தான் வரும். அவங்க ஃபோன் நான் தான் அட்டன் பண்ணி பேசுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அவங்களும் என்கிட்ட ஃப்ரீயாக பேசுவாங்க. அவங்களையும் நான் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அம்மு அக்கா, சிவா அம்மு அக்கா, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பினை தந்த அரச்ச மசாலா சேனலுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் 20,000 மேலே சப்ஸ்கிரைபர் போயிட்டே இருக்குது நம்ம சேனல் வந்து. அதுபோல் யார் பார்த்தாலும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் வீடியோ பார்த்துட்டு லைக் ஷேர் பண்ணுறவங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனல் மேல்மேலும் வளர்ந்துனுக்குது. என்னை போல் நாடக கலைஞர்கள் வெளி உலகத்துக்கு ரொம்ப பிரபலமாக ஆக்கிறதுக்கு காரணமே இந்த அரச்ச மசாலா சேனல். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மையப்புள்ளின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி அரச்ச மசாலா சேனல், ஓ இவங்க இந்த கம்பெனியில் இருக்காங்களே, ஓ இந்த கம்பெனியில் இருக்காங்களே, இவங்க பேர் ஷகிலா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகரையும் ஒரு இந்த உலக ஒரு நாடக உலகத்திற்கு அறிமுகப்படுத்துறது அரச்ச மசாலா சேனல். ஸோ தயவுசெய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் நம்ம சேனல் இது வளரணும். நல்லபடியாக நம்ம சேனல் வளர்ந்து நம்ம நாடக கலைஞர்களுடைய பேரும் புகழ் என்றைக்கும் நிலைக்கணும்னு ரொம்ப நன்றி தெரிவித்து கொள்கிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பினை தந்த அரச்ச மசாலா சேனலுக்கு நன்றி. நாடக கலைவாணிக்கு மிக மிக நன்றி. என்னை வளர்த்து என் தாய் தகப்பனுக்கு மிக மிக நன்றி.